பயப்படாதே. ஏனென்றால் தேவன் நம்மை சந்திக்க ஆயத்தமாக இருக்கும்போது நம் இருதயம் எப்படிப்பட்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பயத்தை முதலாவது நீக்குகிறார். இயேசு வரணும் வரணும்னு ஒரு நாள் நானும் ஜெபிச்சேன், இயேசுவை பார்க்கணும் பார்க்கணும் ஜெபிச்சேன். ஆனால் இயேசுவை பார்த்துருவேன்ற ஒரு நம்பிக்கை வரும்போது எனக்கு முதல் வந்தது என்ன தெரியுமா? பயம். ஐயோ, ஏன்னா மோசே நாட்களில் மோசே அந்த சீனாய் மலையிலேருந்து இறங்கி வந்தபோது அவரோடு கூட இந்த ஜனங்கள் அவருடைய முகத்தை பார்க்கக்கூடாதபடி பயந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, உமது முகத்தை பார்த்தால் நாங்கள் செத்து விடுவோம், உங்களுடைய முகம் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மோசையோட முகமே அவ்வளோ பிரசன்னமாக இருந்துச்சுன்னா தேவனுடைய முகம் எப்படி இருக்கான்? சூரியனிலும் மேலாக பிரசன்னத்தை கொடுக்கும். அதனால் தேவன் உங்களை சந்திக்கும் போது முதல் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? பயப்படாதே. சந்திக்கலன்னா இன்றைக்கு தேவன் உங்களோட பேசுகிறான்னு முழுசாக நம்புங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட முதல் வார்த்தை சொல்கிறார், பயப்படாதே. என்ன, யாருக்கு பயப்படாத? பெரிய ஆஸ்தியை உடையவனுக்கு, தன் சுய பலத்தை நம்புறவனுக்கு, தன்னுடைய பொருளாதாரத்தை நம்புறவனுக்கு, தன்னுடைய மாம்ச பலத்தை நம்புறவனுக்கு, உலகத்தின் அதிகாரத்தை உடையவனுக்கு இல்லை. எல்லாவற்றிலும் நெருக்கப்பட்டு, எல்லாவற்றிலும் சிறைபிடிக்கப்பட்டு, இனி தப்பி பிழைப்பதற்கு வழியற்ற நிலையிலே இருக்கக்கூடிய தேவனை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? பயப்படாதே சிறு மந்தையே. சின்ன கூட்டம், என்னை சுத்தி திரளான கூட்டங்க இருக்காங்க, பயப்படாத. உன் கூட ஒரு பெரியவர் இருக்கிறார். யார் அவரு? வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையில தேவனாய் காத்தார். அவர் இன்றைக்கு ஒன்று பார்த்து சொல்றாரு, பயப்படாதே சிறு மந்தையே.